வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல். தீபாவளி அன்று இரவு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஐப்பசி அமாவாசை அன்று வரக்கூடிய தீபாவளி அன்று இரவு செய்ய வேண்டிய விஷயம், அதாவது மூன்று முக்கிய விஷயம் பற்றி நான் சொல்ல போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை இரவு, அதாவது தீபாவளி அன்னைக்கு அமாவாசை அன்று இரவு, அதாவது 12/11/2023 அன்று இரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பு உங்களுடைய வீட்டு வாசல்ல அல்லது வாசப்படிக்கு வெளியே நாட்டு சர்க்கரையை தூவிவிடுங்க. இதை எறும்புகள் வந்து உணவாக உண்ணும். இப்படி செய்வது நம்ம அன்னதானம் செய்வதற்கு சமம். காகத்திற்கு எப்படி நம்ம அமாவாசை அன்னைக்கு சாதம் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த சின்ன ஜீவனான எறும்புக்கு அமாவாசை அன்னைக்கு நம்ம வெல்லம் அல்லது சர்க்கரை எதுவானாலும் நீங்க உணவாக அளித்தால் மிக மிக நல்லது. அதனால மறக்காம தீபாவளி அன்னைக்கு இரவு இதை செய்திடுங்க, பெரிய புண்ணியம் கிடைக்கும். கோவிலுக்கு போகணும் கூட அவசியம் கிடையாது. இது மிக மிக நல்ல ஒரு பலனை தரும். அன்னைக்கு நம்ம இந்த சின்ன எறும்பு மற்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நம்ம வந்து வீட்டில் சர்க்கரை வாசப்படியில் தூவி விடும்போது அனைத்து ஜீவராசிகளும் அதை உண்ணும்போது நமக்கு புண்ணியம் கிடைக்கிறது. அதனால் தீபாவளி அன்னைக்கு, அதாவது அமாவாசை அன்று இரவு இதை மறக்காமல் செய்திருங்க, மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம், கடன் தீர்வதற்கு அமாவாசை அன்று உப்பு மூட்டை முடித்து உங்கள் வீட்டு நிலவாசலில் கட்டணும். ஏன்னா இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். உங்களுடைய கடன் பிரச்சனையை முற்றிலுமாக தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாடு. இதனால் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். இப்போ இந்த முடிச்சில் என்னெல்லாம் வைக்கணும்னா, முதல்ல ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு வைங்க. அதோட ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க, நல்லதாக கிழியாத பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அந்த இலையில் செல்வ செழிப்பு அப்படின்னு எழுதிக்கோங்க. அதில் கடன் தீர வேண்டும் அப்படியெல்லாம் எழுதாதீங்க, பாசிட்டிவாக எழுதணும். செல்வ செழிப்பு அப்படின்னு எழுதுங்க. அதோட ஒரு துண்டு வசம்பு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கவரில் அல்லது சின்ன பேப்பரில் ஒரு சின்ன குண்டுமணி அளவு தங்கம், ஒரு நாணயம், 5 ரூபாய் நாணயம் அல்லது 10 ரூபாய் நாணயம், ஏதாவது ஒரு நாணயம் அதோட அந்த கவரில் வச்சுக்கோங்க. தனியாக இந்த தங்கத்தையும் இந்த நாணயத்தையும் தனியாக ஒரு பேப்பர் அல்லது கவரில் வச்சுக்கோங்க. அதை உப்போடு சேர்த்து வைக்கும்போது அது வந்து அரித்து விடும், அதனால் சேர்த்து வைக்கக்கூடாது. இதை வைத்து விட்டு அதோட ஒரு சின்ன வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் ஸ்வர்ணம் அப்படின்னு எழுதி அந்த முடிச்சிலே சேர்த்து வைங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து முடிச்சாக கட்ட வேண்டிய, இதை நீங்கள் உங்கள் வீட்டு நிலவாசலுக்கு வெளியே தான் கட்டணும். அப்படி அதுக்குள்ளே தங்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டுக்கு உள்ளே கூட நீங்கள் கட்டிக்கலாம். தீபாவளி அன்று சாயந்தரம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்வதற்கு முன்பாக குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை எல்லாம் வணங்கிவிட்டு நம்பிக்கையோடு இந்த முடிச்சை நீங்கள் கட்டி தீப தூப ஆராதனை காண்பிக்க வேண்டும். இதுதான் இதில் மிக மிக முக்கியம். நிறைய பேருக்கு இந்த முடிச்சை வீட்டு வாசலில் நீங்கள் கட்டி வச்சிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிந்து வந்துள்ளது. அதனால் நம்பிக்கையோடு நல்ல பலன்கள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்கள் இந்த முடிச்சை அமாவாசை அன்னைக்கு இரவு, அதாவது தீபாவளி அன்னைக்கு இரவு நீங்கள் தூங்க செல்வதற்கு முன்பாக இது அவசியம் உங்கள் நிலவாசலில் கட்டி விட்டுருங்க. மூன்றாவதாக, தீபாவளி அன்று இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக கல் உப்பை 5 இடங்களில் வைக்கணும். எங்கெல்லாம் வைக்கணும்னா, உங்கள் நிலைவாசலுக்கு வெளியே வைங்க, ஹாலில் வைங்க, அப்புறம் பெட்ரூம், கிச்சன், பாத்ரூம், இப்படி 5 இடங்களில் வைங்க. பூஜை அறையில் வைக்க வேண்டாம். வீட்டு மாடியிலும் பெட்ரூம் இருக்குதுன்னா அங்கேயும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஒரு சின்ன பேப்பரில் கூட கொஞ்சம் உப்பை வைத்து இந்த 5 இடங்கள்லையும் வைக்கலாம். கொஞ்சமாக உப்பு எடுத்து வைத்தா போதும். மறுநாள் காலை, அதாவது தீபாவளிக்கு மறுநாள் காலை, இந்த எல்லா உப்பையும் எடுத்து நீங்கள் கிச்சன் சிங்கில் வைத்து கரைத்து ஊற்றி விடலாம். இதை ஏன் செய்கிறோன்னா, வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை உப்பு தனக்குள்ளே இழுத்து கொள்ளும். அதனால் அந்த இடங்கள்லாம் நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்து இடமாக மாறிவிடும். வீட்டில் இருக்கக்கூடிய நம்மிடம் எந்த விதமான எதிர்மறையான சிந்தனைகள் எதுவுமே தோன்றாது. அமாவாசை அன்னைக்கு இந்த உப்பை இப்படி வைக்கலாம். அல்லது வேறு எந்த நாள் உங்களுக்கு டைம் இருக்குதோ அப்போ கூட இந்த உப்பை 5 இடங்களில் இப்படி வைக்கலாம். இப்படி செய்வதனால நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் உயர்வுக்கு கொண்டு செல்லும். அது மட்டும் இல்லை, மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை அன்று தொடர்ந்து இதையெல்லாம் நீங்கள் செய்துட்டு வரும்போது வியக்கத்தக்க மாற்றங்கள் உங்கள் வீட்டில் உண்டாகும், முன்னேற்றம் உண்டாகும். வீட்டில் இருப்பவர்களிடமும் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். அதனால் இதை தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த பதிவில் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களுமே நீங்கள் தீபாவளி அன்னைக்கு இரவு, அமாவாசை அன்னைக்கு இரவு நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யுங்க.
நல்ல ஒரு மாற்றம் தெரியும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கிட்டையும் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.